Happy morning students, welcome to Rani's Max Magic. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு டார்க் ரூம்ல வந்து இருக்கிறேன். ஸோ அதனால இதில் எந்த ஒரு திங்ஸுமே இருக்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ரூமே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ரூமாக நமக்கு வந்து இருக்குது. இப்போ அடுத்து பாருங்க, நான் இதில் கொஞ்சோல லைட் கதவு லைட்டாக திறந்து வைக்கிறேன். ஸோ பாருங்க, ஏதோ சம்திங் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, லைட்டாக அதில் லைட் வந்து வருது. இப்போ நான் பாருங்கள், இதில் டார்ச் நான் வந்து அடிக்கிறேன். அடித்த உடனே அந்த ரூமில் உள்ள ஒரு சேரை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் லைட்டை நான் இப்போ வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டாலும் வெளியே இருந்து சம் ரேஸ் வருது, அதனால லைட்டாக என்னால் பார்க்க முடியுது. பட் லைட் அடித்தோம் அப்படின்னா இன்னும் பிரைட்டாக என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ லைட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதால் தான் நம்மளால் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியுது. இப்போ லைட்டே இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா என்ன, ஒப்பேக் அப்படின்னா என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இதில் நான் ராணிஸ் மேக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இது நம்மளோட கிளாஸ், நம்ம வாட்டர் எல்லாம் குடிக்கிறது போன்ற கிளாஸ். இப்போ இது வழியாக இந்த லெட்டர்ஸை வந்து பாருங்க, இப்படி பார்த்தா நம்மளால கரெக்டாக அதை ரீட் பண்ண முடியுதா? இந்த கிளாஸை நான் இப்படி நான் மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணல இந்த கிளாஸ் வழியாக நான் இதை ரீட் பண்ணுறேன், ராணிஸ் மேக்ஸ் மேஜிக் அப்படின்னு என்னால் ரீட் பண்ண முடியுதா? ஓகே, பாருங்க நம்மளோட கிளாஸ், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல பவர் கிளாஸ், இந்த பவர் கிளாஸ் வழியாக பாருங்கள். இதுலேயும் என்னால் இந்த ராணிஸ் மேக்ஸ் மேஜிக் அப்படிங்கிறத என்னால் வந்து ரீட் பண்ண முடியுது. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக நம்மளால் லைட்டை ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். அதே போல் அதுக்கு பின்னால் என்ன இருக்கோ அதில் கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கிளாஸு, ஏரு, பவர் கிளாஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த ஜெராக்ஸ் கடையிலலாம் இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கு நமக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த இதில் நான் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, பட் ஆனால் ஓரளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு என்னால் ரீட் பண்ண முடியுது. ராணிஸ் மேக்ஸ் மேஜிக் என்னால் இதை வந்து ரீட் பண்ண முடியுது. ஸோ அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபைல். ஸோ இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் என்னால் ஓரளவுக்கு ரீட் பண்ண முடியுது, பட் என்னோடய கலர் வந்து வேரி ஆகுது. இந்த ஃபைல் என்ன கலரோ அந்த கலரில் தான் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதால் ஃபுல்லாக லைட்டை பாஸ் பண்ண முடியல. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் லைட்டை வந்து பிளாக் பண்ணிவிட்டு கொஞ்சோவில் தான் தெரியுது. அதனால தான் நமக்கு எல்லோவாகவும் ப்ளூவாகவும் தெரியுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பட்டர் பேப்பர், தின் பிளாஸ்டிக்ஸ், எக்ஸெட்ரா, இதெல்லாம் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இதை நான் வச்சுறேன். ஸோ இப்போ என்னால் அந்த இதை பார்க்க முடியுதா? பின்னால் நான் எழுதியிருக்க லெட்டர்ஸை என்னால் இப்போ பார்க்க முடியுதா அப்படின்னு சொன்னால் என்னால் பார்க்க முடியலை. அப்போ இது வழியா லைட் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லலாம். பாஸ் ஆகாததுனால பாருங்க, இதோட இமேஜ் வந்து இந்த சைட்ல எனக்கு வந்து ஒரு ஷேடோவா எனக்கு வந்து தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ நான் நம்மளோட சாக் பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எழுதின லெட்டர்ஸில் இந்த சாக் பீஸை நான் இப்படி வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எங்கே நான் வைக்கிறேனோ அந்த சாக் பீஸ்க்கு பின்னால் உள்ள லெட்டர்ஸ் என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஸோ அப்போது இந்த சாக் பீஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் நம்மளோட புக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த புக்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பின்னால் உள்ள இமேஜ் நம்மளால் பார்க்க முடியுதா? சுத்தமாக நம்மளால் பார்க்கவே முடியலை. இந்த ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள திங்ஸை நம்மளால் சுத்தமாக பார்க்கவே முடியாது. அது வந்து எந்த ஒரு லைட்டையுமே அதிலிருந்து பாஸ் பண்ணாது. அதனால இதுக்கு பேர் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக்கு, வுட்டு, திக்கான பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்பரன்சி நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இப்போ சாக் பீஸ் பிளேஸ் பண்ணுறோம், நம்மளால் பார்க்க முடியுதா பார்க்க முடியல, அதனால் அதுக்கு பேர் ஒப்பேக். புக்கை பிளேஸ் பண்ணோம், பார்க்க முடிஞ்சுதா முடியல, அதனால் ஒப்பேக். அதே இது டிஷ்யூ பேப்பர் ரொம்ப லைட்டாக இருக்கும்ல, அது வந்து டிரான்ஸ்லூசன்ட், கொஞ்சம் தான் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் லைட்டை. அதே இது கிளாஸ் டம்ளர் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், அதுக்கு பின்னால் என்ன இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து 3 types நம்மளால் வந்து பிரிக்க முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை எந்த அளவுக்கு அதுக்குள்ளே கூடி பாஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம 3 types பிரித்தோம், டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.